அவர்கள் எடுத்துரைப்பார்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நமது பேராசிரியர் வி கே சுப்பிரமணியன் ஐயா அவர்கள் வந்து சாலிகிராமம் அறக்கட்டளையோட நிர்வாக அறங்காவலராக இருந்து கொண்டிருக்கிறார். அவர் வந்து சிறப்பாக செயலாற்றக்கூடிய ஒரு பேராசிரியர். சாலிகிராமம் அறக்கட்டளையில் வந்து நிறைய நிகழ்ச்சிகளை வந்து ஒருங்கிணைத்து அழகாக செய்து கொண்டிருக்காங்க. செய்யார் என்ற ஒரு கிராமம், செய்யார் கிராம ஊருக்கு பக்கத்தில் கிராமத்தில் அவர் பிறந்த ஊர். அந்த ஊரில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் வந்து மனவளக்கலை வந்து தன்னுடைய சொந்த முயற்சினாலும் சொந்த செலவுனாலும் செய்து கொண்டிருக்காங்க. ஸோ அந்த ஊரில் ஒரு தவமயம் கூட ஏற்படுத்தி அங்கே வந்து சிறப்பாக இன்னமும் சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஐயா அவர்கள். அந்த ஊருக்கு நம்ம முதுநிலை பேராசிரியர் கலாசு தம்பி அம்மா கூட அங்கே சென்று அங்கே எல்லாம் சேவை செய்திருக்கிறாங்க. ஸோ அத்தகைய சிறப்பான ஒரு செயலாற்றக்கூடியவர். நம்ம அறக்கட்டளையில் போர் சக்தினர் அறக்கட்டளை போன்ற நிறைய அறக்கட்டளையில் வந்து ஐயா அவர்கள் வந்து வந்து சேவை செய்திருக்காங்க. சிறப்பாக காயப்பல் பயிற்சியெல்லாம் சிறப்பாக எடுக்கக்கூடியவர். அது மட்டும் இல்லாமல் ஐயா அவர்கள் வந்து ரொம்ப நகைச்சுவையாக ரொம்ப இயல்பாக நம்ம குடும்பத்தில் இருக்கிற மக்களோடு எப்படியெல்லாம் இயல்பாக பேச முடியுமோ அந்த மாதிரி இயல்பாக பேசி சிறப்பான ஒரு விஷயத்தை மகிழ்ச்சி தத்துவங்களை ஆழ்ந்து சொல்லக்கூடியவர். இப்பொழுது கூட வந்து பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் உயிரின் நிலை என்ற ஒரு ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். அதை வந்து நமக்கு எப்படி ரொம்ப இயல்பாக நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய வகையில் ஐயா அவர்கள் வந்து சிந்தனை அளிக்க இருக்காங்க. அவர்களை திருவள்ளுவர் மண்டலத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று சிறப்பான சிந்தனை வழக்கம் அளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்வோம். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். கேக்குதாமா? ஹலோ, கேக்குதுங்க, கேக்குதுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே, எல்லாம் அல்ல இறையர்களும் குருவர்களும் என்னிடத்திலே சூக்குமமாக வந்து என்னை ஒரு கருவியாக பயன்படுத்தி கொண்டு இங்குள்ள அனைவரும் தெளிவான விளக்கம் பெற வேண்டி இந்த நிகழ்ச்சியை துவங்குகிறேன். வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் திருவள்ளூர் மண்டலம் ஜூம் இணைப்பிலே கலந்து கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய கனிவான பணிவான காலை வணக்கத்தையும் வாழ்த்துதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் உயிரின் நிலை என்ற தலைப்பிலே நாம் சிந்தனை செய்ய இருக்கிறோம். நண்பர்களே, மனிதகுல வாழ்க்கை 12 காலமாக தொடர்ந்து இயங்கி வருகிறது. ஆனால் ஆன்மீகத்திலே ஒரு தெளிந்த நிலை இருக்கிறதா என்றால் இல்லை. ஏதோ சில குறைந்த மக்கள்தான் இந்த ஆன்மீகத்திலே பயன்பெற்று வருகிறார்கள். அந்த அளவிலே ஞானிகளும் யோகிகளும் தபசிகளும் சித்தாந்திகளும் வேதாந்திகளும் மதவாதிகளும் சமயவாதிகளும் தோன்றி மக்களை பண்படுத்தி வருகிறார்கள். அந்த வகையிலே நமது அருட்டந்தை வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் ஒரு சித்த புருஷர், 19வது சித்தர் அவர்கள் அவதரித்து நாம் வாழும் காலத்திலே அவருடைய வாழ்ந்த காலத்திலே நாம் வாழ்ந்து அவரை பின்பற்றி வருவது நமக்கு ரொம்ப பெருமைக்குரியது. அப்பேற்பட்ட மகானுடைய ஒரு செய்தி தான் இன்னைக்கு பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு முன்னும் உயிரின் நிலை. இந்த தத்துவத்தை நம்ம உணர்ந்து கொண்டோம்னா நம்ம வாழ்க்கையில வந்து எவ்வாறு வாழலாம் என்பதை தெரிந்து கொள்ளலாம். மனிதனுடைய வாழ்க்கை இப்படித்தான் வாழ வேண்டும், எப்படியும் வாழலாம், இப்படியும் வாழலாம் என்ற நிலை இருக்கிறது. அந்த வகையில மனித குலம் வந்து தடமாறி தடுமாறி சென்று கொண்டிருக்கிறது. அது தடமாறாமல் தடுமாறாமல் வாழ்வதற்கு சில வழிமுறைகளை வகுத்திருக்கிறார்கள். அந்த வகையிலேதான் இந்த பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் உயிரின் நிலை
நமக்கு வந்து தெளிவாக நமக்கு தெரிய போகுது. அப்ப முதல்ல வந்து உயிர் பிறப்புக்கு முன்ன இறப்புக்கு பின்ன இந்த மூன்று சமாச்சாரம் இருக்குது. அப்ப அந்த உயிர் என்றால் என்ன அப்படின் பார்த்தோம்னா எல்லாம் வல்ல இறைநிலை. அதற்கு பூரணம் பேராற்றல் பேரறிவு காலம் என்ற நான்கு தன்மைகள் இருக்கிறது. சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலே அதுக்கு சிறப்பான ஒரு ஆற்றல். அதனால் தன்னையே அழித்து கொண்டு பரமாணு என்ற ஒரு அணு தோன்றுகிறது. அந்த பரமாணு சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலால சூழ ஆரம்பிக்கிறது. அப்படி பல கோடி பரமாணுக்கள் சூழ்ந்தழுத்திக் கொண்டு சூழ்வதால் வேகம் குறைவான பரமாணுவை வேகம் அதிகமாக உள்ள பரமாணு சேர்ந்து சுத்துகிறது. அப்படி சேர்ந்து ஒரு கட்டமைப்பு தான் அணு அல்லது உயிர் என்று சொல்லுகிறோம். அப்ப அந்த உயிர் வந்து எவ்வளவு கனம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சித்திர பெருமான் ஒரு பாடல சொல்றாரு, மேவிய சீவன் வடிவது கூறிடில் கோவின் மயிரொன்று ஆயிரம் கூறிட்டு மேவிய கூறது நூறது ஆனால் ஆவியின் கூறு நூறாயிரத்தொன்றே. அப்ப அப்பேற்பட்ட மிக சிறிய சிறிய ஒரு பொருள் தான் உயிர். அப்ப அந்த உயிர் வந்து எவ்வாறு நம்ம உடல்ல இயங்குது வெளியில இயங்குது. அப்ப இந்த கேள்வி வந்து பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் உயிரின் நிலை என்று கேள்வி இருக்கிறது. அதுக்கு முன்னால நம்ம வாழும் காலத்தில் உயிரின் நிலை என்ன, இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இப்ப இந்த உயிர் வந்து எங்கெங்க எப்படி இயங்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அங்க அணுவாக தோன்றிய அந்த பரமாணுலிருந்து அணுவாக தோன்றிய உயிராற்றல் சக்திகளத்துல இயக்க மண்டலத்துல மகா ஆகாசமாக இருக்கிறது. மகா ஆகாசமாக இருக்கிறது அதுதான் வான்காலத்த முழுவதும் நிறைந்து இருக்கிறது. அதுவே வந்து பஞ்ச பூதங்களில் பூதாகாசமாக இருக்கிறது. பிறகு உலகத்தில் இருக்கிற உயிரினங்கள்ல சித்தாகாசமாக இருக்கிறது. மகாகாசம் பூதாகாசம் சித்தாகாசம் என்ற மூன்று நிலைகளில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படி இயங்கும் போது உலகத்தில் இருக்கக்கூடிய உயிரினங்கள்ல இயங்கும் போது அதான் சித் ஆகாசம். அப்ப மனிதருடைய உடல்ல எப்படி இயங்குது அப்படி பார்த்தோம்னாக்கா அதுதான் மனிதருடைய உடல்லையும் தனித்து இயங்கக்கூடிய உயிராற்றல் தான் அணுதான் உயிர் என்று சொல்லுகிறோம். கட்டாக இருப்பது பஞ்சபூதங்களாக மாறுது. அப்படி இருக்கும்போது நம்ம பிறப்புக்கு முன்னால எப்படி இருந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா அது அணுவாக இருந்தோம், அதுக்கு முன்ன பரமாணுவாக இருந்தோம், அதுக்கு முன்ன நிலமாக இருந்தோம், அதுக்கு முன்ன நீர், அதுக்கு முன்ன வெப்பம், அதுக்கு முன்ன காற்று, அதுக்கு முன்னால பரமாணு. இப்படிதான் நம்ம வளர்ச்சி நாம் அடைந்திருக்கிறோம். அந்த வகையில அவ்வளவு சிறிய ஒரு அணு அணுதான் அந்த உயிராற்றல். இதே தான் சினிமாவிலே ஒரு பாட்டு வருது, தெளிவாக தெரிந்தாலே சித்தாந்தம் தெரியாமல் போனாலே வேதாந்தம். அப்ப மிகச்சிறிய இருந்துதான் சித்தாந்தம், தெரியாமல் போனாக்க அது வேதாந்தம் என்று சொல்வார்கள். இன்னொரு பாடத்திலேயே அப்ப சினிமாலே ஒரு பாடு இருக்கு, உயிருக்கு உருவம் கிடையாது அந்த உயிரின் தீயதுவும் அமையாது அப்படின்னு ஒரு படத்துல பாடுவாங்க. அப்ப அப்பேற்பட்ட உயிராற்றல் நம்ம உடல்ல இயங்கி கொண்டிருக்கிறது. அப்ப நம்ம எப்படி அந்த உயிர் வந்து பிறப்புக்கு முன்னால வளருது அப்படி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தாய் தந்தையர் உடலுறவு கொள்றாங்க, கொண்ட உடனே கருத்தரிக்குது. அப்படி கருத்தரித்த உடனே முதல்ல வந்து பத்து நாட்கள்ல ஒரு சின்ன ஒரு முட்டை போல் இருக்கும், பதினைந்தாம் நாட்கள்ல ஒரு முட்டையே பெருசாக இருக்கும். அப்ப ஒரு மாதம் முடிந்த உடனே முதல் திங்கள் கம்பமாம், அப்புறம் ரெண்டு மாதம் முடிந்தவுடன் இருமதியில் உற்ற தலை முதுகு முகமாம், ஓது மூன்றாம் திங்கள் செங்கையும் பாதங்கள் விரல்கள் அமையமுண்டாம், திருந்து நாலாம் திங்கள்
மூக்கு முகம் உருவாம். நாலாவது அம்சம் முடிஞ்ச உடனே மூக்கு முகம் உருவாகுது. செய்ய ஐந்தாம் திங்கள் செவி காது கண் கண்களாம். அஞ்சாம் மாசம் வந்து காது கண்கள்லாம் உண்டாகுது. செப்பு மாறாம் திங்கள் சேர்ந்திடும் நகங்கள் உண்டாம். ஆறாவது மாதம் முடிந்த உடனே நகங்கள்லாம் உண்டாகும். விஞ்சு மேலாம் திங்கள் மயிர் நரம்பு என்புடன் விளைக்கும் சடமோட்டுதான். மயிறு நரம்புகள் எல்லாம் உண்டாகுது. மேவிடும் சலம் மலம் தங்கு தாதுக்களும் விளைந்து மூச்சு உண்டாகுமே. எஞ்சி எஞ்சிலெட்டாம் திங்கள் தாயுண்ட சாரங்கள் யாவும் முளையான கதிர் போல் ஏந்த ஏந்த அருவி பாய்ந்தே கபாலத்தின் வழியாக ஈய வழி குழவி வளரும். எட்டாவது திங்கள்ல முழுமையாக வளர்ந்துடுது. அப்போ பாருங்க எட்டு பாருங்க, எட்டுல இருந்து முழுமையான ஒரு நம்பர் அது. அப்புறம் கொஞ்சம் உருவோ ஒன்பதாம் திங்கள் அறி மேல் கொடு பிறவி தோன்றலை குறித்திடு கரம் கூப்பி அறந்தாவென தவம் கொண்டே இருந்து புரியும். ஒன்பதாவது திங்கள் வந்து தலைகீழா மாறிடும். பத்தாம் மாதம் கருப்பை வேறு பிண்டம் வேறு பிரிவதை காண்கின்றோம். பத்தாவது திங்கள்ல வெளியில் வந்து தாய் வேறு குழந்தை வேறாக பிரிஞ்சு விடுது. இப்படிதான் வந்து நம்ம உருவாகிறோம். அதான் சாமி ஒரு பாட்டுல சொல்லுவாரு, சின்ன சிறு சிறு செயல்கள் சேர்ந்து நின்று ஒத்துழைத்து சிந்தனை கெட்டா செயல்கள் சிறப்புடலில் நிகழ்த்துவன முன்னம் ஒரு துளியான மூலவிந்து நாதத்தால் முழுமையாய் எனது உடல் உற்றறிவன் திருவருளால் சூக்குமமாய் குறுகி நின்று தொடங்கியது தன் வளர்ச்சி சொல்லறிய மறை பொருளாம் தொடர்ந்து வரும் வினைக்கேற்ப ஆட்சியின்றி ஆளுகின்ற ஐயன் திருவருளால் அன்னை கருப்பை விடுத்தே அடைந்து விட்டேன் மண் உலகை. அப்ப நம்ம சின்ன சின்ன சிறு செல்களாக உற்பத்தியாகி ஒரு பெரிய ஒரு குழந்தையாக வடிவெடுத்து இந்த உலகத்துக்கு நம்ம வந்துடுறோம். அப்படி வந்த உடல் எவ்வாறு அமைகிறது? இதுதான். அப்ப அன்னை வீட்டிலிருந்து பிறக்கும் போது உடல் வெளியில நம்ம வந்தோடனேதான் நம்ம வந்து மன இயக்கம் நமக்கு கனெக்ஷன் ஆகுது. இப்ப பிறப்பும் இறப்பும் மரணத்தின் போதும் பிறக்கும் போதும் மனம் என்னும் ஒன்றே கிடையாது. அப்ப பிறக்கும் போது உடலாற்றல் இருக்கும், வெளியில் வந்த உடனேதான் மனம் என்ற நிலை ஏற்படுகிறது. அதனால்தான் நம்ம அந்த குழந்தை பிறந்தோடனே கொஞ்ச நேரம் பொறுத்து அழ ஆரம்பிக்குது. ஏன்னாக்கா வெளியில் இருக்கக்கூடிய அந்த உஷ்ணம் சீதோஷ்ண நிலை உடலை தாக்கும், அப்பதான் அது அழுவோம். அதே போல மரணத்தின் போது முதலில் மன இயக்கம் நின்று விடும், பிறகுதான் உடல் இயக்கம் நில்லும். அப்பவுமே நம்மளுக்கு அந்த உணர்வு இருக்காது. எனவே பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு பின்னும் தெய்வீக இருட்டறையில் நடைபெறும் இறைநிலையும் திருவிளையாடல் என்று சுவாமிஜி குறிப்பிடுவாங்க. அப்ப இந்த நிலையை நம்ம உணர்ந்து கொள்ளணும். பிறக்கும் போது இப்படிதான் நடக்குது. பிறகு அந்த இறந்த பிறகு நம்ம உடல் நிலை எப்படி ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அந்த உயிர் வந்து இறக்குது. அப்படி இறப்புன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம உடல் இருக்கிற உயிராற்றல் வந்து வெளியே போயிடும். இறப்பு என்பது ஒண்ணு இல்லை, உடல் இருக்கிற உயிர் வந்து வெளியே போயிடும். அதுக்கு பேர் தான் இறப்புன்னு பேர். நம்ம உடல் வந்து மூணு உடல் இருக்கு, பருவுடல், சூக்கும உடல், காந்த உடல். அப்ப காந்த உடலும் சூக்கும உடலும் வெளி போயிடும். அப்படி வெளியே போயிட்டு உடனே மீண்டும் அது உள்ள வரத்துக்கு சான்ஸே கிடையாது. நம்ம சினிமாவெல்லாம் பாக்குறோம், மந்திரம் போட்டு உயிரை வர வச்சாரு, இத்த பண்ணாரு, அத்த பண்ற, அதுக்கு அது நடக்கவே நடக்காது. அதான் சுவாமிஜி ஒரு பாட்டுல சொல்லுவாங்க, கறந்த பால் முளை புகா, கடந்த வெண்ணெய் மோர் புகா, உடைந்து போன சங்கின் ஓசை உயிர்களும் உட்புகா, விரிந்த பூ உதிர்ந்த காய் மீண்டும் போய் மரம் புகா, இறந்தவர் பிறப்பதில்லை இல்லை இல்லை இல்லையே அப்படி சிவ வாக்கியார் சொல்றாரு. அப்ப இறந்து போன பிற்பாடு எங்கேயுமே அது வந்து உள்ள போகுது அப்படின்னு சொல்றதுக்கு சான்ஸே கிடையாது. அப்பேற்பட்டதுதான் இறப்பு அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த இறப்பு வந்து எப்படி ஏற்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, மூன்று விதமா ஏற்படுது. இயற்கையான மரணம், துர்மரணம்,
பதிவுகளை போக்கிய பெண் மரணம். அப்ப இயற்கையான மரணம் என்னன்னா அப்படி பார்த்துட்டா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை 120 ஆண்டுகள். இப்ப நம்ம வாழ்ங்காலத்துல யாரா 120 ஆண்டு இருக்காங்க எங்கயோ ஒருத்தர்தான் நம்ம செய்தி தான் படிப்போம் டிவிலையோ வேற எதையோ வாட்ஸ்அப்லயோ படிப்போம் ஒரு கேள்வி வந்து 121 வயசு இருந்தது அப்படின்னு. ஆனா பெரும்பாலான மக்கள்லாம் 70 சராசரி வயது 65 தான் சொல்றாங்க. இப்ப அந்த அளவுக்கு இயற்கை மரணம் என்பது எல்லா உடல் தளர்ச்சி பெற்று முடியாத நிலை ஏற்பட்டு உடலை விட்டு உயிர் பிரிது அது பேர் தான் இயற்கை மரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இயற்கை மரணத்திலேயே கூட ரெண்டு விதமான இருக்குது. செயற்கை இயற்கை மரணம்னு சொல்லிட்டு இப்போ நண்பனின் ஒரு பேராசிரியர் ஒரு நாள் பேசுறாரு. இப்ப சாதாரணமா உடல் நல்லா இருக்குது அவருக்கு எந்த வியாதியும் கிடையாது அப்படியே தள்ளாமை வந்து வெளியே பிரிஞ்சிடும். அது இல்லாத இன்னொன்று செயற்கை என்னன்னாக்கா உடல்ல வியாதி ஏற்படுது வியாதியினால அவர் துன்புறாரு துன்புற்று அந்த வியாதினால் அப்படியே உடலை விட்டு உயிர் போயிடும். இப்போ இது ரெண்டு சமாச்சாரமும் இயற்கை மரணத்தை சேர்ந்தது. அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொன்னாக்கா உடலை விட்டு உயிர் வெளியில் வந்துடும். உடலை விட்டு உயிர் வெளியில் வந்த உடனே அது எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உடலுக்கு மேலேயே தான் சுற்றி இருக்காது. உடலை ஒட்டி களத்திலேயே தான் சுட்டும். 10 நாள் 18 நாள் 30 நாள் கழித்து அதை உடலை விட்டு மேலேயே தான் சுத்திருக்கணும். அதனால்தான் நம்ம கிராமத்து ஊர்ல கூட தாய்க்கு தலைப்புள்ளை தந்தைக்கு கடைசி பிள்ளை கொல்லி போடுறதுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னத்தான் அவர் உயிர் விட்ட உடனே இவர் வந்து இந்த தீச்சட்டியில எடுத்துன்னு தலைக்கு தண்ணி ஊற்றின்னு வேஸ்டியை புதுசாக கட்டிக்கின்னு ஈர துணி கட்டிக்கிட்டு போய் அப்புறம் 13 நாள் 16 நாள் 18 நாள் 30 நாள் அந்த உயிர் விட்ட இடத்துலயே தான் உட்காந்துங்கண்ணா அவரு எங்கேயும் வெளியெல்லாம் போகக்கூடாது. இது ஏன் நடக்குது அப்படின்னு ஆராய்ச்சி பண்றாங்க. அப்படி ஆராய்ச்சி பண்ணும்போது இந்த உடலை விட்ட உயிர் யாரிடத்தில் வாழும் காலத்தில் நன்றாக செயல்பட்டதோ அவர்களிடத்திலே போய் இணைந்து கொள்ளும். அவர்களிடத்திலே போய் இணைந்து கொண்டு செயல்படும். அப்போ அதுக்காக தான் நம்ம சம்பிரதாயம் சடங்கள்லாம் வச்சுருக்காங்க கிராமத்துகள். அதை ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்றது எனக்கு அந்த உயிருக்கு வந்து அவ்வளோ ஆற்றல் கிடையாது. அந்த உயிர் விட்ட இடத்துலேயே சுற்றிட்டு இருக்கோம். இவங்க வந்து அந்த புனிதத்தன்மையோடு இருக்க 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 அவரையே நினைத்து கொண்டு இருக்க 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 இருக்கா அது தானாக அவர்கிட்ட வந்து அட்டாச் ஆகிடும். இதுதான் பங்கீடுன்னு சொல்லுவாங்க. பங்கீடு பைசாசம் முழுமை பேரு முக்தி என்று சொல்லுவார்கள். அப்ப இயற்கை மரணத்தினால் ஏற்பட்ட அந்த உயிராற்றல் யாரிடத்திலே வாழும் காலத்தில் மிக நெருக்கமாக பழகினார்களோ அவர்களிடத்திலே அது போய் ஒட்டிக்கொள்ளும். அப்ப அந்த வகையில இது நடக்குது. அந்த இயற்கை மரணத்திலே கூட நல்ல ஆரோக்கியமா இருந்து முடியாத நிலை ஒன்று உடல் நலிவோடு மருத்துவ பார்த்து கொண்டு உயிரை விடுறது ரெண்டு இல்லை. பிறகு துர்மரணம் அதாவது விபத்து தற்கொலை அப்படின்னு பார்க்கும்போது அந்த உயிர் என்ன ஆகுது அப்படின்னா எதிர்பார்க்கவே இல்லை திடீர்னு ஒரு சம்பவம் நடக்குது. சம்பவம் நடந்த உடனே அப்படியே அது வெளியில உயிராட்ட வெளியே வந்துடும். அந்த வெளியில வந்த உடனே அந்த உயிர் அதான் சாமி சொல்லுவாங்க ஃபோர்ஸ் அண்ட் கான்சியஸ்னஸ் அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு ஆற்றல் அறிவு ரெண்டு பேர் இருக்கு. அது என்ன ஆகுது உடனே வெளியில் வந்த உடனே அப்படியே வான்காந்தத்தை நோக்கி போவோம். வான்காந்தெல்லாம் நோக்கி போயிட்டு வானத்துல போய் சுத்தி 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 கடைசியில் ஒரு நிழல் தரும் மரங்கள் குளிர்ச்சியான ஆறுகள் ஓடைகள் இருக்கிற இடத்துல போய் தொட்டிக்கொள்ளும். அந்த இடத்துல வேற யாரெல்லாம் போனாங்கனாக்கா அது அவர்களை வந்து அவர்களிடத்துல வந்து அது அட்டாச் ஆகிடும். அதான் வந்து பிசாசு பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க. அதை அந்த நாடகம் பார்க்கறதுக்கு செல்றாங்க அப்பப்போ வந்து சென்ட்டு கிண்டெல்லாம் போட்டுன்னு யாரெல்லாம் போனாங்கன்னாக்கா அவங்க வந்து அந்த இடத்துல பூ வச்சுட்டு போகக்கூடாது நாடகம்லாம் அப்படி பார்க்கும்போது இரவில் அந்த மாதிரி இடத்தெல்லாம் போகும்போது
அந்த இதெல்லாம் கண்டு பயந்தாங்கன்னா அவங்களுக்கு சூக்குமம் வந்து விரியும், என்லார்ஜ் ஆகும். அப்படி பயந்து நாம கூட பயந்தோம்னாக்கா நம்ம சூக்குமம்னா உயிர்ல உயிராற்றல் வந்து வெளியில எமினேட் ஆகும். அந்த எமினேட் ஆகும்போது அது என்லார்ஜ் ஆகும். என்லார்ஜ் ஆனோடனே வெளியில இருக்கிற உயிராற்றல் வந்து டக்குன்னு உள்ள இன்செர்ட் ஆகும். இப்ப இதுக்குதான் பிசாசு பிடித்தல் அல்லது பேயாட்டம் ஆடுதல் சொல்லுவாங்க. நானே கூட என்னுடைய சிறு வயதுல நான் ஒரு 5ஆம் கிளாஸ் படிக்கும் போது எங்க ஊர்ல ஒரு அம்மாவுக்கு வந்து பிசாசு பிடித்திருந்தது. அதை ஒரு பூசாரி வந்து அவரை கொம்பால அடிக்கிறாரு. அந்த புளியன் புளியன் சம துழுது இருக்கும் அந்த குச்சி, அந்த அப்படியே அடிக்கிறாரு. உடம்பெல்லாம் வரி வரியா ரத்தமா இருக்கு. ஒரு அம்மாவுக்கு நீ யாரு, எதுக்காக இந்த அம்மா பிடிச்சிங்கிற அப்படின்னா அதுக்கு பதில் சொல்லுது, நான் முனியரா ஜடாமுனி, இந்த மாதிரி இந்த அம்மா அந்த இடத்துல வந்தது, நான் இவங்ககிட்ட இணைஞ்சிட்டேன் அப்படின்னு. இப்போ வெளியே போறியா இல்லையா அப்படின்னு போடும், போக மாட்டோம் அப்படின்னு சொல்லுது. என்ன கொடுத்தா நீ போவ, சாராயமே பீடியும் கொடு நான் போயிடுறேன் அப்படின்னா அது பிடிச்சிக்கிட்டு அவன் சாராயம் குடிச்ச அந்த ஆள் தான் அந்த உயிர் உள்ள இருக்கு. உடனே அந்த அம்மாக்கு சாராயம் கொடுக்குறாங்க, பீடி பற்ற வச்சு கொடுக்குறாங்க. அந்த அம்மா வந்து பீடியை வந்து அப்படியே ஜம்முன்னு போக விடுது. பொம்பளைங்கெல்லாம் பீடின்னு பிடிக்கவே மாட்டாங்க, ஆனால் உள்ள இருக்கிற உயிராற்றல் வந்து அந்த உடல்ல இயங்குது. இது கண்ணால் நான் பார்த்தேன் சின்ன வயசுல. அதுக்கப்புறம் என்னாச்சு, உடனே அதை கொடுத்துட்டு அது நிறைவாயிடுச்சு. அது வெளியில் போயிடுச்சு. இந்த அம்மா பொத்தின் கீழே வந்துடுச்சு. இந்த அம்மா மயிர் வந்து அந்த புளிய மரத்தில் கட்டி ஆணி அடிச்சு கட் பண்ணி விட்டாங்க. அதை நான் நேரடியாக பார்த்தேன். இப்போதான் சாமிஜி இந்த பாடல் நடத்தும் போது எனக்கு பழைய காலத்துல தான் ஞாபகம். இப்போ அது மாதிரி தான் சோட்டானிகரா இதில் வந்து கேரளாவில் இந்த மாதிரி பிசாசெல்லாம் ஓட்டுவாங்க. அங்கே வந்து பம்பை அதெல்லாம் போட்டு அதிர்வலை கொடுப்பாங்க. அந்த அதிர்வலை கொடுத்த உடனே அந்த உயிராட்டல் வந்து அப்படியே வந்து தாங்க முடியாது வெளியே வந்துடுமா. இப்போ இந்த மாதிரி அந்த உடலில் இருக்கிற வேற்று உயிரை வெளியிலே இழப்போது என்பது ஒன்று. அப்போ அதுதான் துர்மரணம் ஏற்படக்கூடிய அந்த உயிர் வேறு ஒரு உடலில் போய் சேர்ந்து கொண்டு அப்போ தான் வந்து அவங்க தலையை பிச்சுக்குவாங்க, உடலாம் கீச்சிக்குவாங்க, பயிரெல்லாம் வச்சு போட்டு ஆடுவாங்க. ஏன்னாக்க இந்த உயிருக்கும் அந்த உயிருக்கும் ஒத்து வராது, ஆனால் அவங்க பேயாட்டம் ஆடுவாங்க. அப்போ நல்ல ஆன்மா வந்து நம்ம உடம்புல ஓட்டுச்சுன்னா நாம் என்ன பண்ணுவோம், அப்போ நாம் வந்து அமைதியாக இருப்போம். நம்ம துரியாதித்தவத்தில் என்ன பண்ணுறோம், நாமளும் அட்டாச்மெண்ட் ஆஃப் சோல் தான் பண்ணுறோம். துரியாதித்தவத்தில் நம்ம வந்து சக்தி கிளம்புறோம். சக்தி கலத்தில் யார் இருக்கிறது, நல்ல ஆன்மீக பெரியவர்கள், நல்ல வாழ்ந்து இறந்தவர்கள், தூய்மையான ஆன்மாக்கள்லாம் அங்கே இருக்குது. நம்ம அங்கேருந்து வரும்போது அதை எடுத்துன்னு வரோம். எடுத்துகிட்டு வந்தால் உடல் முழுது பரவிட்டுக் கொள்கிறோம். இப்போ இதே தான் அது. தூய்மையான ஆன்மா வந்தாங்க நம்ம இன்னும் வந்து நம்ம அறிவு வளர்ச்சி ஏற்படும், ஆன்மீகத்தில் நம்ம சிறந்து விழுவோம். ஆனால் துர் மரணத்தால் ஏற்பட்ட உயிராட்டம் உள்ள போச்சுன்னா பிரச்சனை. இப்போ அந்த வகையில் துர்மரணம் என்பது விபத்தினால் வரக்கூடிய அந்த உயிராற்றல் வந்து போய் அந்த உடலையும் அவருடைய வாழ்க்கையும் சீரழிக்கும். பிறகு ஏன்னாக்கா அவங்க பாவப்பதிவு தான் இது. யார் யார் என்னென்ன பாவம் பண்ணுமோ அது பிறக்காது தான் நம்ம வாழ்க்கையை வாழும். அந்த வகையில் எல்லாருக்கும் இது வராது, பயப்பட வேண்டாம். யாரெல்லாம் நம்ம நல்லா தியானம் பண்ணுறோம் நம்மளை எதுவும் அட்டாச் ஆகாது. அப்போ அந்த அளவுக்கு தான் அது அட்டாச் ஆகும். அது மூணாவது வந்து பதிவுகளை போக்கிக் கொள்றது. பதிவுகளை போக்கி கொண்ட பின் ஏற்படக்கூடிய மரணம் அப்படின்னா, இப்போ நம்மளை மாதிரிலாம் இருக்கோம், நாம் வந்து துரியாதித்தவம் பண்ணுறோம். துரியாதித்தவம் பண்ணும்போது என்னாச்சு, இரநிலையோட எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஒரு அமைதியில் விழிப்பான் இருக்க இரநிலையே தானாக உணர்வதாகும். நித்த நித்த உடல் உயிருக்கு மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலை பழை கொண்டால் உலக இன்பங்களை அளவுக்கட்டும் கரை நீங்கி அறிவுமை பொருளாய் மாறும் அப்படின்னு சொல்கிறார் சாமிஜி. அப்போ துரியாதித்தவத்தில் தவம் பண்ணும்போது என்னாவது கரை நீங்கிடுதான். அந்த ஆணவம் கண்மம் மாய என்ற மும்மலங்கள் என்று சொல்லக்கூடிய கரைகள் எல்லாம் நீங்கிடுது. நீங்கிட்டு உடனே நம்ம கிட்ட இருக்கிற பாவப்பதிவுகள்லாம் போயிடுது. பாவப்பதிவுகள்லாம் போன உடனே நம்ம ஆன்மா தூய்மை பெற்று கொண்டே வரும். அப்படி தூய்மை பெற்று கொண்டே வரும்போது நமக்கு வந்து இறப்பு, அவங்க அப்பேற்பட்டவங்களுக்கு இறப்பு வந்துச்சுனாக்கா அவங்க வந்து எந்த நிலைக்கு போறாங்க அப்படின்னு சாமி சொல்றாங்க. அதுதான் சாலோக்கியம், சாமிப்பியம், சாருப்பியம், சாயுச்சியம் என்ற நான்கு நிலைகள் இருக்கு. சாலோக்கியம் அப்படின்றா உலகத்தை ஒட்டிய களம். நம்ம உலகத்தை ஒட்டிய களம், உலகத்திலேயே இருக்கக்கூடிய அவங்க சாகும் போது
தியானம் பண்ணாரு, துரியாதீதம் பண்ணாரு, பேராசிரியராக இருந்தாரு, எல்லாம் தாரு. இருந்தாலும் அவருக்கு ஆசை தாரி இருக்கு. அவர் எங்க போவாரு? மீண்டும் பிறக்கத்துக்கு தான் போவாரு. மீண்டும் வந்து பிறக்கிறதுக்கு தான் அப்படியே அப்படியே அந்த ஆன்மா வந்து சாலோக்கியத்துக்கு போயிடும். உலகத்தை ஒட்டி களத்துக்கு போய், உலகத்தை ஒட்டி களத்துல போனவுடனே இவருக்கு ஒத்த ஆன்மா யார்தான் இருந்தாங்கனாக்கா அவங்க உடல்ல பூந்து, அவங்க உடல்ல பூந்து அவர் கருவையா அவங்க மனைவி இன்பம் வந்து மகனா குழந்தைகளா பிறக்கும். அப்ப உயிர் வந்து நமக்கு எப்படி எல்லாம் வருது? உயிராற்றல் உணவு உண்ணும் போது ஏழு வித தாது பொருட்களாக மாறுது. ரசம், ரத்தம், சதை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, சுக்கிலம், விந்து, விந்துக்குள்ள இருக்கிற உயிர். அதுக்கப்புறம் காற்று மூக்குனால சுவாசிக்கும் போது வான்காந்தம் உள்ள போது அது உயிராற்றலா மாறுது. மூன்றாவது உலகம் சுற்றுவதால அதுல இருந்து வரக்கூடிய ஆற்றல் வந்து நம்ம உயிராற்றல் உள்ள இன்செர்ட் ஆகுது. நான்காவதாக வான்காந்தம், ஐந்தாவதாக வான்கோள்கள். இப்படி அஞ்சு விதமா நமக்கு உயிராற்றல் வந்து பாருக்கா. அதே போலதான் விட்ட உயிர் வந்து வான்காந்தத்துல போன உடனே அது கூட உலகத்தை ஒட்டிய காலத்துல இருக்கக்கூடிய வான்காந்தத்துக்கு போகுது. அங்க போன உடனே அவர்களுக்கு ஒத்த ஆன்மா இருக்கக்கூடியவர்களோட இணைந்து அவர்கள் மூலியமாக அவங்க விந்துராத்துல போய் அவங்க மனைவியோட இன்பத்தை அனுபவிக்கும் போது குழந்தைகளாக உருவாகுது. இதை தெளிவா நாம தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ரெண்டாவது அதுதான் வந்து ஒரு செட்டியா இருந்தார். ஒரு ஊர்ல ஒரு கதை சொல்லிடுறேன். ஒரு செட்டியா இருந்தார், அந்த ஆள் கடை வச்சிருக்கார். அவருக்கு அஞ்சு பையன், அஞ்சு பையனுங்க இருக்காங்க. எல்லாமே கடைலாம் நல்லா வியாபாரம் நல்லா பண்றாரு. அப்ப இவர் சாகும் சாவர தருவாயில் இருக்கார். சாவர தருவாயில் இருக்கும்போது எங்கடா பெரிய பையன் அப்படின்னா, இந்த நிக்கிறமா காலாண்டா அப்படின்றான். நாலாவது பையன் எங்கடா? இந்த தலையாண்ட நிக்கிறமா. மூணாவது பையன் எங்கடா? இந்த இங்கதாம்மா பக்கத்துல நிக்கிறேன். அவ ரெண்டு ஒண்ணு அஞ்சு பேருங்க தான் இருக்கீங்களாடா? ஆமா ஆமா. ஐயோ, கடை யாரா பாக்குறது? எல்லாரும் இங்க விட்டா கடை எப்படா விக்கிறது அப்படின்னாரு பாருங்க. அப்படி சொல்லிட்டு செத்துட்டாரு. அப்ப இவரு எங்க என்ன இருக்குத பழஞ்ச பாரு இதுலதான் குறியா இருக்காது. அப்ப கூட பாரு சாவ பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ கடை பாக்கிறதுக்கு யாரு இல்லையா, அதை போய் அப்படி அப்படி விட்டு விட்டீங்களடா அப்படின்னா பாருங்க. உடனே உயிர் போயிடுச்சு. அப்ப இவருடைய உயிர் எங்க போயிருக்கா? சாலோக்கியம். இதுதான் சாலோக்கியம். அவருடைய ஆசை வந்து இன்னும் தெரியல. மீண்டும் வந்து அவர் உலகத்தை ஒட்டி களத்துக்கு போறாரு. உலகத்தை ஒட்டி களத்துக்கு போகும்போது யாருக்கிட்ட எல்லாம் ஆசைல அந்த மாதிரி இருக்குதோ அவங்க உடல்ல போய் போடுறாரு. உடலை புந்து மீண்டும் பிறவி எடுக்கிறாரு. மீண்டும் வந்து அவரு இன்பத்தை அனுபவிக்கிறாரு, பிறக்கிறாரு, பதிவுகளை தேடிக்கொள்றாரு. இப்படிதான் வந்து சாலோக்கியத்துல நடக்குது. அப்புறம் சாமீபியம் என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சூரிய களம். அப்ப உலகத்துக்கு மேல என்ன இருக்குது? சூரியனுடைய களம். அந்த சூரிய களத்துல போன உடனே மீண்டும் வந்து பிறப்பு கிடையாது. அது சூரிய கலத்திலே சுத்தி கொண்டே இருக்கும். அப்படியே சுத்தி கொண்டே இருந்து அப்படியே மெது மெது மெதுவா வந்து சாமிப்பியம், சாலோ சாமிப்பியத்திலிருந்து சாரூப்பியம் போவோம். அதுக்கப்புறம் சாய் உச்சிக்கு, சாய் உச்சத்துக்கு போயிடும். அப்போ சூரிய கலத்துல போன பிறப்பாடு அது அங்கேயே புண்ணியம் அடைந்து அடைந்து அடைந்தது. அப்படியே மேல் நோக்கி போவோம், கீழ் நோக்கி வராது அது. அப்படியே மேல் நோக்கி போக போய் போய் அப்படியே போயிடும். அதுக்கப்புறம் அடுத்த கட்டம் வந்து என்னாச்சு? சாலோக்கியம் அப்படின்னா அதுதான் சக்தி கலம், நட்சத்திர மண்டலம். அது அந்த இடத்துல போன உடனே அங்கதான் வந்து மகான்கள்லாம் நம்ம சுவாமிஜியே கூட அங்கதான் இருக்காருன்னு சொல்றாரு. அதனாலதான் இப்ப வாழும்போது அவர் எல்லை கட்டி கொண்டிருந்தார். இப்ப அவரு சக்தி களத்துல பேரியக்க மண்டல களத்துல இருந்தால விரிந்து நிக்கிறார். இப்போ எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்காரு, எல்லாருக்கும் அருள் புரியிறார். இப்ப அந்த நிலை வந்த உடனே நம்ம அங்க போயிடுறோம். அங்க போயிட்ட உடனே என்னாச்சு? அது எல்லா நிலைகள்லும் நம்ம தூய்மை அடைஞ்சிருக்கிறோம். அப்புறம் சாயுச்சீவன் பார்த்தா இறைநிலையோட சிவகலத்துக்கு போறோம். அப்ப இவ்விதமாக நான்கு நிலைகளிலே அது சென்று உயிராற்றல் வந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த பதிவுகளை போக்கிய பின் நம்ம ஆன்மா வந்து அந்த உயிராற்றல் வந்து அங்க நிற்குது. அப்ப இதெல்லாம் வந்து நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா, ஒரு மனிதன் வாழும்போது ஆன்மீகத்தில் இருக்கும். நம்ம கிட்ட இருக்கிற உடல்ல என்னென்ன இருக்குதுன்னு தெரியாதே வாழ்ந்துட்டு. உடல் இயக்கம், மன இயக்கம், உயிர் இயக்கம், அறிவு இயக்கம், புலன இயக்கம், இதெல்லாம் இயக்கத்தெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்ப தெரியும் போதுதான் நம்ம எப்படி எதுக்காக இங்கே வந்துருக்குறோம், ஏன் வாழறோம், பதிவுகள்லாம் எப்படி ஏற்படுகிறது, அப்படி பதிவுகள் வராமல் இருப்பதற்கு என்ன செய்யணும், ஏற்கனவே ஏற்ற பதிவுகளை என்ன செய்து நம்ம போக்க வேண்டும், இவைகள்லாம் தெரிந்து கொண்டுதான் நம்ம சரியான முறையில் வாழ்வோம். இவர் சொன்னாரு, அவர் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டுலாம்
ரொம்ப பேர் நம்ம மண்டத்துல கூட இருக்கோம், நம்ம இன்னும் கூட தெளிவடையில. இப்ப எருக்கே கூட ரொம்ப தெளிவு கிடையாது. நான் இவ்வளவு நாளா இருக்க 30 வருஷமா இருக்கிறேன்னா கூட நானும் வந்து முழுமையா தெளிஞ்சது கிடையாது. இன்னும் நிறைய பேராசிரியருக்கு பேச்சு இன்னும் கேட்டுதான் இருக்கிறான். இப்ப அந்த அளவுக்கு நம்ம இந்த சமாச்சாரம்லாம் தெரிஞ்சு உடனே நமக்கு ஒரு விழிப்பு நிலை ஏற்படுகிறது. அப்பதான் வந்து வாழ்க்கையில வந்து எந்த இதுவும் தப்பு செய்யாமல புலநடக்கத்தோட வாழ முடியும். அப்ப அந்த வகையில சாவு என்பது ரொம்ப பேர் என்ன பண்றாங்க, சாவு கண்டு பயந்துக்கிறாங்க. ஐயோ நம்மளுக்கு சாவு வந்துடும் பழகுதே, நம்ம என்ன பண்ணுவோம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்றாங்க. அப்ப மரணம், மரணம் என்பது என்ன அப்படின்னு சொன்னாக்கா, மரணம் என்பது உடலுக்கு தான் மரணம், ஆன்மாவுக்கு அழிவே கிடையாது. இதை தெளிவா நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பருவுடல், நுண்ணுடல், காந்த உடல், அந்த பருவுடலுக்கு தான் அழிவு, அதுதான் பங்கீடுன்னு சொல்றாங்க. பங்கீடுன்னா என்ன, நம்ம வந்து பஞ்சபூத கூட்டு, அந்த பஞ்சபூத கூட்டு ஆன பிற்பாடு அந்த உடலை விட்ட உயிரானது மேலே போயிடும். இந்த உடல் என்னாவது பங்கீடாயிடுது, எல்லாத்துக்கும் பச்சிடுறோம் கொளுத்திடுறோம், எல்லாமே பஞ்சபூதங்கள் கிட்ட ஒப்படைச்சிடும். ஆனா ஆன்மாவுக்கு வந்து அழிவே கிடையாது, அது வந்து பதிவுகளை கழித்து கொண்டே இருக்கும். உன் உடம்புல இருக்கிறது நீ நல்லா உணர்ந்து உன்னி உடற்பயிற்சி காயக்கல் பயிற்சி பண்ணி அகத்தாயெல்லாம் பண்ணி மக்களுக்கு தொண்டு செய்ய 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 உனக்கு வந்து பதிவுகள்லாம் கழியும். இப்போ அதை விட்டுட்டு புலன்கள்லாம் நல்ல மாதிரி அமைஞ்சுன்னு சொல்லிட்டு நீ பாவ அதை அனுபவிச்சே பண்ணா பாவ பதிவுகள்லாம் சேர்ந்து சேர்ந்து பதிவுகள் ஏற்பட்டுடும். அப்ப இதை உணர்றதுக்கு தான் அந்த ஆன்மாவுடைய நிலையை நாம புரிஞ்சுக்கணும். இந்த உடல் நமக்கு வந்து எதுக்காக கொடுப்படும், அதுதான் சுவாமிஜி ஒரு பாடலு, நான் யார் என்றே வினவே நல்லுடலும் உயிர் அறிவு நல்லிணைப்பு இயல்பாய் கூடி நாட்டம் உடனே ஒழிக்கும் உன் உடலே வாகனமாம் உள்ளியங்கும் ஆற்றல் உயிர் வான் கடந்த மெய்ப்பொருள வாழறிவாம் அதுவே நான் அப்படி சொல்றார். அந்த உயிர் வந்து என்ன பண்ணுது, ஆன்மா உயிரும் உடல் என்ற குதிரை அந்த வாகனத்து மேல ஏறி சவாரி பண்ணினே போகுது. அந்த சவாரி பண்ணினே போகும்போது அந்த உடலாகிய அந்த சவாரி செய்யக்கூடிய எந்திரம் பழுது அடைந்து விட்டால் உடனே அதை விட்டுட்டு ஓடிடுமா? அதான் நம்ம சினிமாவில் கூட பாடுறாருல, பாலூட்டி வளர்த்த குழி பழம் கொடுத்து பார்த்த கிளி நாள் வளர்த்த பச்சை கிளி அப்படி பாடுவார் சிவாஜி. அதை ஆட்ட விட்டே போயிட்டாலாம் அப்படின்னா உடலை விட்டே போயிடுது. போயிட்ட உடனே என்னாச்சு, அது வேலையெங்க போயிடுது, இதுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. இந்த உடல் நல்லா இருக்கிறதுன்னு தான் இந்த உயிரும் ஆன்மாவும் உடல்ல இருக்கும், இல்லைன்னா அது வெளியில் போயிடுது. அந்த பறந்து போனது அது வாழ்ந்தாத்திலே கலந்து அதுக்கு தக்க பதிவுகளை தேடிக்கொண்டு அவர்களிடத்திலே சென்று மீண்டும் பிறவியை தொடருது, மீண்டும் பதிவுகளை கழிக்குது. இப்ப இதை நம்ம தெளிவா உணர்ந்து கொண்டது தான் நம்ம சாமிஜி வந்து இதை வச்சிருக்காரு. இப்ப இதுதான் வந்து நம்ம சினிமாவில் கூட நம்ம இதுல கர்ணன்ற படத்துல ஒரு பாட்டு இருக்குது, அதை சொல்ல பாருங்க. அதாவது இவர் வந்து யுத்த காலத்தில் வந்து அர்ஜுன பானத்தை விடுறா அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணர். அப்ப சொல்றார் அர்ஜுன, எதில் இருக்கிறது எனக்கு குருலாம் இருக்காரு, துரோணாச்சாரி இவங்கெல்லாம் இருக்காரு, இவங்களை போய் நீ வந்து சாவடிக்கு சொல்றிய, இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு கேட்கிறார். அப்போ கிருஷ்ணர் சொல்றாரு, அப்பா நீ என்ன நினைக்கிற, அதாவது நமக்கு பாடம் சொல்லி கொடுத்த குருவே நம்ம கொண்டுட்டோம்னா நமக்கு வந்து பாவம் ஏற்படும் அப்படின்னு நீ நினைக்கிற, ஆனா வந்து பாவம் ஏற்படாதுன்றது எனக்கு தான் தெரியும் அப்படி கிருஷ்ணன் சொல்றாரு. ஏன்னா அவர் தான் இறைநிலை இறைவனா இருக்காரு, அவங்கெல்லாம் வந்து தண்டிக்கப்பட வேண்டியவர்கள், அந்த தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் இருக்கிறதுனால அதனாலதான் உன்னை நான் அம்பு கூட சொல்றேன், இதனால வந்து உனக்கு எந்த வித பாவமும் வராது அப்படின்னு விளக்குறாரு. இருந்தாலும் அவர் அப்பதான் கீதை உபதேசம் பண்றாரு. கீதை உபதேசம் பண்ணும்போது தான் இந்த நம்ம சினிமாவில் பார்த்துருக்குறோம் பாட்டு கூட, அந்த பாட்டு என்னன்னு பாருங்க. மரணத்தை எண்ணி கலங்கும் விஜயா, மரணத்தின் தன்மை சொல்வேன் மானிடர் ஆன்மா, மரணம் எய்தாது மறுபடியும் பிறந்திருக்கும் மேனியை கொள்வாய் வீரத்தில் அதுவும் ஒன்று, நீ விட்டுவிட்டாலும் அவர்களின் மேனி வெந்துதான் தீரும் ஓர் நாள். என்னை அறிந்தாய் எல்லா உயிரும் எனதென்றும் அறிந்து கொண்டாய் கண்ணன் மனது கல் மனதென்றோ காண்டீபம் நழுவ விட்டாய்,
காண்டீபம் நடுவிட்டாய் மன்னரும் நானே மக்களும் நானே மரம் செடி கொடியும் நானே சொன்னவன் கண்ணன் சொல்பவன் கண்ணன் துணிந்து நில் தர்மம் வாழ புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே கண்ணனே காட்டினான் கண்ணனே சாட்டினான் கண்ணனே கொலை செய்கின்றான் காண்டீபம் எழுக நின் வன்மை எழுக இக்களமெல்லாம் சிவக்க வாழ்க அப்படின்னு பாடுவார். பரித்நாராய சாதுனாம் விநாசாய சாதுக்குதாம் தர்ம சம்ஸ்தாபனாத்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படின்னு சொல்லி முடிப்பாரு. இப்ப இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே இறைநிலை தன்மைதான்பா. நீயே நானதான் இருக்கிற, ஆனால் நீ வந்து கொலை செய்யல, நான் தான் செய்யறேன். எல்லாமே இறைவனுடைய செயல்தான். அப்ப அதை உணர்ந்து கொண்டு நீ வந்து பண்ணு. அந்த கடைசியில் வந்து பவித்ரானாய சாதுன்யாம், எந்தெந்த காலத்துல என்னென்ன அராஜகம் நிகழ்கிறதோ அங்கெல்லாம் நான் தோன்றுவேன், தோன்றி தோன்றி அந்த துன்பம் செய்பவர்களை வதம் செய்வேன். அதாவது நம்ம சாமி ஜாத்தா சொல்ற செயலுக்கு தகுந்த விளைவு வரும். அந்த செயலுக்கு தகுந்த விளைவு வந்து இறைநிலையே நம்ம இடத்துல இருக்குது. அந்த இறைநிலையே நமக்கு வந்து செய்த பாவங்களுக்கு விளைவு கொடுக்குது. இப்ப இந்த தத்துவம் தான் இந்த பாட்டு சினிமால வந்தது. அப்ப எந்த காலங்காலமாக வந்து வாழ்ந்து கொடுக்குற மக்கள் எந்த பழிபாவம் செய்தாலும் அவர்களுக்கு தண்டனை யார் கொடுக்கறது? இறைநிலை தான். சாதாரணமா வந்து வெளி உலகத்துல வந்து நம்ம கோர்ட்டு கேஸ் அப்படின்னு போறாங்க, அங்கெல்லாம் வந்து நியாயத்தை வந்து பணம் கொடுத்து வாங்கிடுறாங்க, பணம் கொடுத்துருவாங்க, அதெல்லாம் தப்பிச்சுக்குவாங்க. ஆனா இறைவன்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. அதான் சாமிஜி ஒரு பாட்டு சொல்ல, திருடுதற்கு சந்தர்ப்பம் கிட்டிடாமல் திருடுனவன் யோகியனாய் இருந்ததுண்டு. திருடியே பிழைப்பவனின் செயலை பிறர் கண்டு கொள்ளும் வகையில் அவனும் யோகியன். திருடாத உத்தமனும் சந்தர்ப்ப வசத்தால் திருட்டு குற்றம் சாட்டப்படுதுண்டு. திருடியவன் பிடிப்பட்டோன் சொத்து சாட்சி சேர்ந்து நீதிமன்றம் வைத்தும் போய்த்தது உண்டு. இப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? திருடுதற்கு சந்தர்ப்பமே கிடைக்கல, அவன் திருடான். அப்ப அதனே அவன் வந்து அவன் யோகியனா தான் இருக்கான். திருடியே பிழைப்பவனும் தொழிலை பிறர் கண்டு கொள்ளும் வகையில் அவனும் யோகியன். திருடிட்டே தான் இருக்கான், இதுவரைக்கும் மாட்டல. திருடாத உத்தமனும் சந்தர்ப்பவசத்தால் திருட்டு குற்றம் சாட்ட போட்டு. ரொம்ப யோகியமானவன், ஒரு ஆள் கொலை செஞ்சுட்டு போயிட்டான், அந்த கத்தி போய் எடுக்கலாம், எடுத்த உடனே போலீஸ்கார வந்து போட்டா பிடிச்சிட்டான். இப்ப யாரு? இவன் தான் குத்துற மாதிரி கணக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு நாலாவது கேட்டகரி திறன்னா, எஃப்ஐஆர் போட்டாங்க, கோர்ட்ல போய் விட்டாங்க, கோர்ட்ல போய் விட்டு பணம் கண்ணை கொடுத்து வெளியே வந்துட்டான். திருடியவன் பிடிப்பட்டும் சொத்து சாட்சி சேர்ந்து நீதிமன்றம் வந்து போயிட்டது. இது உலகில் வாழ்க்கை. சாமி சொல்றாங்க, இதாயா உலகம், இதை வச்சு நீங்க வாழ்ந்து காட்டுங்க அப்படின்றாரு. அப்ப இதுக்கு மேல ஒரு பவர் இருக்குது பாருங்க, அதுதான் இறைநிலை. அந்த இறைநிலை எங்க இருக்குது? அதுதான் நானே அதுவாக இருக்கிறது, நம்ம கருமயத்துல இருக்குது, அதுதான் இறைநிலை. இப்ப இதை உணர்ந்து கொண்டோம்னாதான் நம்ம கிட்டே இருக்கிற இறைநிலை நமக்கு வந்து என்னைக்கும் வந்து அது பலனை கொடுத்து கொண்டேதான் இருக்கும். அப்ப இந்த சப்ஜெக்ட் சாமி வச்சதுக்கு காரணம் என்னன்னாக்கா, நம்ம கை கால உடல்லாம் நல்லா இருக்கும் போது நம்ம இறைநிலையை உணர்ந்து, நம்ம வாழ்வின் நிலையை உணர்ந்து அறநெறி வாழ்க்கை வாழ்ந்துருக்கணும். அப்ப நம்ம வாழ்வின் நோக்கம் என்ன? ஆறாவதரில் முழுமை பெறது, அறநெறி வாழ்க்கை வாழ்வது, மீண்டும் பிரவாத நிலையை ஏற்க வேண்டு ஏற்படணும். அப்ப நம்ம நல்ல கை காலம் நல்லா இருக்கும் போது இதை உணர்ந்து கொள்ளும். கை காலம் ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா இருக்குது, நல்லா இருக்குது, ஐம்பதுக்கு ஆசைப்பட்டு எல்லாவற்றையும் பழிப்பாவங்களை தேடிக்கொள்வது ஒரு வகை. நல்லா இருக்கும் போது நம்ம இதெல்லாம் இந்த உடலை வச்சு நம்ம எந்த அளவுக்கு சமுதாயத்துக்கு தொண்டு செய்யலாம், எந்த அளவுக்கு பிறருக்கு உதவி செய்யலாம், எந்த அளவுக்கு நம்ம பதிவுகளை போக்கிக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்றோம் பாருங்க, இதுதான் சப்ஜெக்டுடைய முக்கியமான சமாஜம். இப்ப நம்ம என்ன பண்றோம்? இப்ப நான்கு நிலை, மூணு பிறப்பு இறப்பு சொல்லிட்டோம், இயற்கை மரணம், விபத்து நாள் மரணம், பதிவுகளை போக்கிக் கொள்றதுக்கு போக்கிக் கொண்ட பின் வந்து ஆன்மீகத்திலிருந்து மரணம். அப்ப அந்த மாதிரி பண்ணிட்டு உடனே ரொம்ப பதிவுலாம் நம்ம தேடிக்கணும்னு வச்சுக்கா, வீட்டு வந்து சாலோக்கியத்துக்கு போறோம்,
காலை வைத்து போய் பிறந்த உடனே உங்க பதிவுக்கு தகுந்த மாதிரி என்னாவது வினைப்பதிவே தேகம் கண்டாய் அங்க வரார். வினைப்பதிவே தேகம் கண்டாய், உன்னோட பிறப்பு எப்படி இருக்கலாம், ஒரு கை இருக்காது, ஒரு கால் இருக்காது, கண்டு இருக்காது, முண்டியா இருப்ப, எல்லாம் நடக்கும். இப்ப அதை வச்சுதான் நீ வந்து புண்ணியெல்லாம் செஞ்சுட்டு நீ பாவ பதிவுகளை போக்குக்கொள்ளணும். அப்ப உனக்கு இந்த அறிவே வராது. இதை நம்ம தெளிவா உணர்ந்து கொள்ளணும். அப்படி இந்த மாதிரியான நிலையில நம்மளுக்கு உயிர் விட்டோம்னாக்கா, பாவப்பதிவோட உயிர் விட்டோம்னாக்கா, மீண்டும் பிறப்பு வந்து என்னாவது இதே மாதிரி உடல் கிடைக்குதுன்றது கஷ்டம். ஏன்னா இந்த மாதிரி உடல் அமைச்சிட்டு அத நம்ம அவையார் கூட பாடுவாங்க, உடல் எல்லாமே உடல் நல்லா இருக்கும் போது நம்ம வந்து இது பண்ணணும். அந்த அளவுக்கு நம்ம உடல் நல்லா இருக்கும் போதே இதை உணர்ந்து கொண்டு எல்லா புண்ணிய காரியங்களிலும் செய்து அற வாழ்க்கையை சேர்ந்து நம்ம தொண்டு செய்யணும். வாழ்வின் நோக்கமே தொண்டு செய்யறதுதான். அந்த தொண்டு செய்து பதிவுகளை போக்கிக் கொள்ளணும். இதுதான் முக்கியமான சமாச்சாரம். வாழ்க்கையில் வந்து இளமை, நோன்பு, இல்லறம், தவம், தொண்டு, இந்த நான்கு கட்டங்கள் இருக்குது. இப்ப நம்ம என்ன பண்றோம், ரொம்ப பேர் வந்து இந்த நான்கு கட்டங்கள் இருக்கீங்க, இருந்தாலும் கடைசி கட்டம் வந்து தொண்டு. எந்த நேரத்தில் தொண்டு செய்யணும்ன்ட்டு பிறருக்கு உதவி செய்யுது, அதான் ஈகை சொல்றது. ஒழுக்கம் கடமை ஈகை. அந்த ஈகை என்பது பிறர் படும் துன்பங்களை போக்குவதும் பிறருக்கு நம்ம துன்பம் கொடுக்காத இருக்கணும். இப்போ அதுதான் நம்ம வாழ்க்கையோம். அப்ப அந்த அளவுக்கு நம்ம வாழ்ந்தோம்னாக்கா நம்ம வந்து பிறருக்கு துன்பமே கொடுக்க வேண்டிய அவசியமே வராது. அந்த அளவுக்கு நம்ம வந்து பதிவுகளை போக்கிக் கொள்ளலாம். பதிவுகளை போக்கிக் கொண்டு நம்ம வாழும் காலத்திலேயே நம்ம வந்து அமைதியாக வாழலாம். ஏன்னா நம்ம வாழ்க்கையை வந்து எப்போ பார்த்தாலும் உடலில் துன்பம், வாழ்க்கையில் சிக்கல், ரெண்டு இருக்கும். உடலில் நோய், உள்ளத்திலே கலங்கம், வாழ்க்கையில் சிக்கல், பதிவுகள் உள்ள உடம்புல. அப்போ எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல் கையுமா அலைவார், எப்போ பார்த்தாலும் சிக்கல், வீட்டில் வந்து பொண்டாட்டி சரியில்லை, புள்ள சரியில்லை, ஆஃபீஸில் போனாக்க எந்த வேலையும் ஒரு ஆஃபீஸில் தங்க மாட்டார், வந்துடுவார், பொருளாதாரத்தில் நஷ்டம் ஏற்படும். இப்படிலாம் இருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா பதிவுகள். அந்த பதிவுகள் இருந்தால்தான் வாழ்க்கை வந்து சீராக அமையலை. அப்போ வாழும் காலத்திலேயே நம்ம வந்து அதுதான் சொர்க்கம் நரகம்னு சொல்கிறோம். சொர்க்கம் நரகமும் எங்கேயும் கிடையாது. நம்ம வாழும் காலத்தில் நல்ல முறையில் வாழ்ந்துட்டோம்னா நம்மளுக்கு சொர்க்க வாழ்க்கை கிடைக்கும். நரக வாழ்க்கை என்பது பதிவுகளை அதிகமாகனாக்கா வாழும்போதே நம்ம கஷ்டத்தை அனுபவிச்சுட்டே தான் இருக்கணும். அப்போ இதை உணரணும். அதுக்காக தான் சப்ஜெக்டே வச்சுருக்காரு சாமி. இப்போ இந்த சப்ஜெக்ட்னால நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, வாழும் காலத்தில் நம்ம வந்து நல்லா உணர்ந்து வாழணும். அதான் மூன்று காலங்கள், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். கடந்த காலம் என்பது உடைந்து போன பானை, நிகழ்காலம் என்பது கையில் இருக்கும் வீணை, எதிர்காலம் என்பது மதில் மேல் இருக்கும் பூனை. அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற வீணை நம்மக்கிட்ட கடிச்சிருக்குது, நல்ல கை காலோடு கடிச்சிருக்குது. அந்த வீணையை நல்லா மீட்டணும். அந்த மீட்டனை தான் வாழ்க்கை இதமாக இருக்கும். நந்தவனத்தில் ஓராண்டி நாலாறு மாதமாய் குயவன வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி அப்படின்னு பாடுவாங்க. அப்போ இப்போ ஏற்பட்ட 10 மாதம் சுமந்து வெளியில் வந்த நாம், கை காலெலாம் நல்லா இருக்கக்கூடிய நாம், அறிவினால் நம்ம யார் என்று உணர்ந்து கொண்டு சமுதாயத்தில் வாழும்பொழுது நல்ல முறையில் வாழ்ந்துட்டு நம்ம வந்து செயலாற்றணும். அப்போ தான் வந்து வாழும் காலத்திலே நமக்கு ஒரு அமைதி கிடைக்கும். நீ செத்த பிறப்பாடு நல்ல கதி கிடைக்கிறது அது வேறு விஷயம். நீ வாழும் காலத்திலே நீ சொர்க்கத்தில் இருக்கிறியா, அதான் சொர்க்கமும் நரகமும் இங்கே தான். அந்த சொர்க்க வாழ்க்கை என்பது என்ன சாமி சொல்லுவாங்க, ஒருத்தர் ஞானம் அடைந்து விட்டார் என்பதை எவ்வாறு தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொன்னால், அவர் குடும்பத்தில் போய் பாரு, அவங்க பொண்டாட்டி பிள்ளைலாம் எப்படி இருக்காங்கன்னு பாரு, அவங்க குடும்பத்தில் அமைதியாக இருக்காங்கன்னு பாரு, அவங்க தான் ஞானம் அடைஞ்சாங்க அப்படின்னு சாமி சொல்கிறாங்க. அதுக்காக வந்து நம்ம வந்து ஞானம் அடையணும், ஞானம் அடையணும் சொல்லிட்டு வீட்டில் அந்த அம்மா வந்து எதனா வாங்கியாந்து கொடுங்கன்னு அதெல்லாம் நான் வாங்கியாந்து கொடுக்க முடியாது, நான் மன்றத்துக்கு போகிறேன், அங்கே போய் நான் ஞானம் அடையிறதுக்கு உண்டான வழியை பார்க்குறேன்னு சொல்லுங்க, அது ஞானம் கிடையாது. அப்போ இதுதான் லௌகீக வாழ்க்கையில் நம்ம உணர்ந்து கொண்டு செயல்படுறதுக்கு தான் சாமிஜி இந்த சப்ஜெக்ட் வச்சுருக்கார். இதை தான் நம்ம உணர்ந்து செயல்படும். வாழும் காலத்தில் அமைதியாகவும் ஆனந்தமாகவும் உடல் தொந்தரவு உபாதைகள் இல்லாமலும் அப்படி அமைதியாக இருக்கணும். எப்பவுமே அது தெளிந்த நீரோடை போல் இருக்கணும் நம்ம வாழ்க்கை. அப்படி இருந்தால் தான் நம்ம உண்மையான மனவளக்கலைஞனாக இருக்கிறதுக்கு ஒரு சான்று. அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா ரொம்ப பிரச்சனை நிறைய இருந்து சொன்னாக்கா பதிவுகள் தான் காரணம். அந்த வகையில் நம்ம வந்து
பாவப்பதிவுகளும் போக்கு வழிகள் அதாவது பிறப்புக்கு முன்னும் இறப்புக்கு முன்னும் உயிரின் நிலையில வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த மூன்று நிலைகள்ல நமக்கு உயிர் வந்து போகுது. அந்த உயிர் போகும்போது சாலோக்கியம் சாமிப்பியம் சாருப்பியம் சாயுச்சம் என்ற நான்கு நிலைகளை போகுது. அப்படி போகும்போது நம்ம உயிராற்றல் வந்து நல்ல நிலைக்கு போகணும். இப்போ நம்ம கிராமத்துல கூட அவர் பத்திரிக்கை போடுவார், எங்க அப்பா வந்து சில நாள் நலிவாக இருந்து இறைநிலையை பரமபதத்தை அடைந்து விட்டார் அப்படின்னு போடுவாங்க. அதனால வந்து 16 நாள்ல குளக்கரையில நாங்க இது செய்யறோம், எல்லாரும் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கை போடுவாங்க. அப்போ அவங்க அப்பா வந்து இறைவன் கிட்டே சேர்ந்துருக்காரு கிடையாது, அவர் பண்ண பாவத்துக்கு இங்க எங்கன்னா நுணாமரம் தொத்தின்னு இருப்பாரு. அப்போ அதுதான் கிராமத்துல வந்து உணராதவர்கள். இப்ப நம்மெல்லாம் ஓரளவுக்கு உணர்ந்துட்டோம், உணர்ந்துட்ட பிற்பாடு இந்த வாழும் காலத்துல நம்ம நிலையை உணர்ந்து கொள்ள வேண்டும். வாழும் காலத்துல நம்ம நிலையை உண்டு வாழும் நிலையை உணர்ந்து தொண்டாட்டு இன்பம் காண்போம்னு சாமி சொல்றாங்க. அப்ப வாழும் நிலையை நம்ம உணர்ந்து கொள்ளணும்னாக்கா நம்ம வந்து ஆன்மா வந்து நல்ல சாந்தி அடையறதுக்கு உறுதுணையாக இருக்கும் என்று கூறி, நீங்கள் அனைவரும் நல்ல உடல் நலம் நீலாயுள் நிறை செல்லும் உயர் புகழ் மெஞ்சானம் பற்றி மேலோக்கி வாழவும் இந்த வாய்ப்பை அடைத்த ராதா பிரகாஷ் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், நன்றி ஐயா.